அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் நேர்மையான நபராக இருந்திருந்தால் இத்தனை விமர்சனங்களுக்கு பிறகும் பதவியில் நீடித்திருக்க மாட்டார் என்று சட்ட நிபுணர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கீழமை நீதிமன்ற நீதிபதி தொடங்கி உச்சநீதிமன்ற நீதிபதி வரை கடும் கண்டனம் தெரிவித்தும் பவானி சிங் பதவியில் நீடிப்பதை சட்ட வல்லுநர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இதோ அவர்களது கருத்துக்களை கேட்போம். ஒரு அரசியல் தலையீடு இல்லாமல் இந்த இரண்டு பேர் மாற்று கருத்துக்கள் சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது மதன் அவர்களுடைய தீர்ப்பில் மிக தெளிவாகவே அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பவானி சிங்குக்கு போடப்பட்ட உத்தரவு கீழ் நீதிமன்றத்தில் மட்டும் ஆஜராவதற்கு மட்டும்தான் அவருக்கு அதிகாரம். உயர்நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகுவதென்றால் அந்த ஊரினுடைய அரசு, கர்நாடக அரசு அவருக்கு நியமனம் செய்திருக்க வேண்டும். இந்த நியமனம் கிடையாது. நியமனமே இல்லாமல் ஒருவர் எப்படி ஆஜரானார் என்பதற்கு பானுமதியினுடைய தீர்ப்பில் எந்த விதமான பதிலும் கிடையாது, அது விளக்கமும் கிடையாது. ஆகவே அவருடைய தீர்ப்பு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடாத ஒரு தீர்ப்பாகும். ஆகவே நமக்கு வருகின்ற சந்தேகம் இன்னும் பரவலாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இது போன்ற பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட, ஒரு அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட, ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் மக்களுடைய மனநிலையையும் மக்கள் எப்படியெல்லாம் இதை பார்ப்பார்கள் என்பதையும் கணக்கிலே வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட அணுகுமுறையை பின்பற்றவில்லை. அல்லது பவானி சிங்காவது கொஞ்சம் நாகரீகம் கருதி தன்னை பற்றி இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருகிற போது நாம் ஏன் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும், நான் இந்த வழக்கில் ஆஜராகவில்லை என்று சொல்லி கௌரவமாக வெளியே போயிருக்கலாம். அந்த கௌரவமும் நாகரீகமும் பண்பாடும் அவரிடம் இல்லை, அவருக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் உச்சநீதிமன்றம் கணக்கிலே வைத்து கொண்டுதான் செயல்பட வேண்டும். ஒரு ஊழல் வழக்கு ஒரு முதலமைச்சரே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிற போது மக்களினுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், மக்களினுடைய நம்பிக்கையை பெறுகிற வகையில், மக்கள் தங்களை நீதிமன்றத்தை மதிக்கிற வகையில் உச்சநீதிமன்றம் நடந்து கொள்ள வேண்டும். கர்நாடகத்தினுடைய தலைமை நீதிபதியை மாத்தினது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ ஜெயலலிதாவினுடைய சொத்து குவிப்பு வழக்கை குமாரசாமி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஆகஸ்ட் மாதத்தோட ரிட்டையர்ட் ஆக போகிறார். அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அந்த வழக்கை விசாரிக்கிறது யார் அப்படின்னு வந்து தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு வந்து கர்நாடகாவினுடைய தலைமை நீதிபதிக்கு இருக்குது. அப்போது இந்த சூழலில் வந்து அவரை வந்து இடம் மாற்றுறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடியதாக இருக்குது. நீதிமன்றத்தை மதிக்காத கடுகளவும் எல்லளவும் வந்து உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காத ஒரு குற்றவாளி தான் ஜெயலலிதா அப்படிங்கிறத உச்சநீதிமன்றமே அன்பழகன் வழக்கில் சொல்லியிருக்கு. ஒரு வழக்கு எவ்வளோ முறைகேடாக நடக்கணுமோ அதுக்கு இந்த வழக்கு ஒரு முன்னுதாரணமான வழக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அப்படி சொன்ன ஒரு கருணை காட்டக்கூடாத ஒரு குற்றவாளி தான் ஜெயலலிதா அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு குற்றவாளி தனக்கு எதிராக வாதாடும் வழக்கறிஞர் எப்படியெல்லாம் வாதாடுவாரோ என்று அஞ்சுவதுதான் இயல்பு. ஆனால் ஊழல் குற்றவாளி ஜெயலலிதாவோ தனக்கு எதிராக யார் வாதாட வேண்டும், தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். இது சட்டவிரோத செயல் மட்டுமல்ல, மக்கள் விரோத செயல். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை நீதிமன்றங்களும் நேர்மையான நீதிபதிகளும் விரைவில் ஜெயலலிதாவிற்கு புரிய வைப்பார்கள்.